வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. தற்போது சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தினுடைய அருகிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பொதுக்குழு உறுப்பினர்கள் தற்போது வர துவங்கியிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். வரக்கூடிய அந்த முக்கிய நிர்வாகிகளை வரவேற்பதற்காகவும் தங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளை தங்களுடைய மாவட்ட செயலாளர்களை வரவேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் தற்போது இங்கே வந்திருக்கிறார்கள். நாம் தற்போது வானகரம் ஸ்ரீவாரு ரங்கராஜலபதி பேலஸ் இந்த இடத்திலே தான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த இடத்திலே தான் தற்போது நாம் இருக்கிறோம். விழாவினுடைய அந்த முகப்பிலேயே வரலாற்று சிறப்புமிக்க அஇஅதிமுக செயற்குழு பொதுக்கூட்டம் என்று பேனர் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதை இருக்கக்கூடிய இடத்தில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். அதே போல எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் ஏராளமானவர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இன்னும் பொதுக்குழு துவங்குவதற்காக இன்னும் 3 மணி நேரத்திற்கு மேல் இருக்கக்கூடிய நிலையிலே இப்போதே கூட்டம் தொடர்ந்து அதிகரிக்க துவங்கி இருக்கின்றது. முன்னதாக சென்று அமர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக அனைவரும் 7 மணிக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கான அந்த அடையாள அட்டை, தங்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தற்போது வரிசையிலே காத்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர்களை உள்ளே அனுமதிப்பார்கள் என்று இங்கிருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளே செல்லக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கான அந்த அழைப்பு கடிதத்தை காண்பித்துவிட்டு அதே போல வந்திருக்கக்கூடிய நபர் சரியான நபர்தானா என்பதை கேட்பதற்கான விஷயமும் இங்கே இருக்கின்றது. தற்போது அவர்கள் அந்த கையிலே அடையாள அட்டைகளை வைத்திருக்கின்றனர். அதே போல அவர்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் போன்றவையெல்லாம் இருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் தற்போது அந்த கடிதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அடையாள அட்டை மற்றும் அவர்களுக்கான அந்த அழைப்பு கடிதம் ஆகியவற்றையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை இங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்களிடம் அவர்கள் காட்டிவிட்டு அவர்கள் உள்ளே சென்று இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கின்றது. பொதுக்குழு கூட்டம் சரியாக 10 மணிக்கு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த தனி நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சுமார் 9 நாட்களுக்கும் மேலாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பிலே கடும் வாதங்கள் நடைபெற்று வந்தது. இரு தரப்பிலும் மாறி மாறி முக்கிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் போன்றவரெல்லாம் மாறி மாறி சமரச பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு வந்தனர். ஆனாலும் இந்த ஒற்றை தலைமை விவகாரத்திலே கடைசி நிமிடம் வரை ட்விஸ்ட் என்ற அடிப்படையிலே பல்வேறு திருப்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு தாவி வருவது உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலே பொதுக்குழு கூட்டம் நடத்துவது அந்த கட்சியினுடைய உரிமை, எனவே பொதுக்குழு கூட்டம் நடத்துவதிலே எந்தவிதமான தடையும் கிடையாது. அது மட்டுமில்லாமல் அந்த 23 தீர்மானங்கள் மட்டுமில்லாமல் மற்ற தீர்மானங்களை கொண்டு வருவதற்கும் எந்தவிதமான தடையும் கிடையாது என நேற்றைய தினம் மாலையிலே சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தது. ஆனால் தனி நீதிபதிகளை அணுகிய ஓபிஎஸ் தரப்பு அதற்கு தற்போது அவர்கள் தடை பெற்றிருக்கிறார்கள். பொதுக்குழு நடைபெறுவதற்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது, பொதுக்குழுவை நடத்தி கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்திலே ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த 23 தீர்மானங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும். புதிதாக எந்த ஒரு விஷயத்தையும், அஜெண்டாவில் இல்லாத எந்த ஒரு புதிய விஷயத்தையும் பொதுக்குழுவிலே கொண்டு வரக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே புதிதாக ஒரு விஷயம் இந்த பொதுக்குழுவிலே கொண்டு வரப்படுவது, அதாவது ஒற்றை தலைமைக்கான விஷயம் தனி தீர்மானமாக கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தனி நீதிபதிகள் தடை விதித்திருக்கிறார்கள். எனவே இதை அடுத்து ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பு தாங்களும் இந்த பொதுக்குழுவிலே கலந்து கொள்ள தயாராக இருப்பதாக அவருடைய மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். ராஜேஷ், பொதுக்குழு கூட்டம் இன்று கூட உள்ள நிலையில இந்த ஸ்ரீவாரு மண்டபம் பகுதியில் எவ்வளவு போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க? ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் வந்திருக்காங்களா? ஸ்ரீவாரு மண்டபத்தில் இன்னும் சில மணி நேரங்களில் அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான தொண்டர்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்களில் இந்த பொதுக்குழுவானது நடைபெற இருக்கின்றது. இதற்கிடையிலே அந்த தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஓபிஎஸ் தரப்பு இந்த பொதுக்குழுவிலே பங்கேற்பதாக அவர்கள் மகன் எம்பியுமான ரவீந்திரநாத் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே தற்போது வரையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே தற்போது
இந்தக்குழுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக அதிமுகவிற்கு ஆதரவாகவும் அவர்களுடைய வழிகாட்டிகளான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆதரவாகவும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் கையிலே பதாகைகளை ஏந்தியிருக்கிறார்கள். அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பதாகைகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களோ அவர்களுடைய சார்பில் இருக்கக்கூடியவர்களோ இன்னும் இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்திற்கு வரவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் தரப்பிலிருந்து பொதுக்குழுவில் கலந்து கொள்வதாக அந்த செய்தி என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தாலுமே அவர்கள் உறுதியாக வருவார்களா அல்லது கடைசி நிமிடங்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா என்பது குறித்த விவரங்கள் இன்னும் உறுதிபட தெரிவிக்கப்படவில்லை. தற்போதைய நிலையில் பொதுக்குழு நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவிலே கலந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து வர துவங்கி இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அனுமதி கடிதத்தையும் அடையாள அட்டையையும் கையில்கள் ஏந்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்கள் சரியான நபர்தான் உள்ளே செல்கிறாரா என்பதை பல கட்ட சோதனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு அருகில் ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் பறையிசை உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எம்ஜிஆர் போல வேடம் அணிந்தவர்கள், அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போல வேடம் அணிந்தவர்கள் பலரும் இந்த இடத்திலே நின்று அவர்கள் எம்ஜிஆருடைய பாடல்கள் திரைப்பட பாடல்கள் போடப்பட்டு அதற்கு நடனம் ஆடுவது, பாடல்களை பாடுவது, ட்ரம்ஸ் வாசிப்பது உள்ளிட்ட பல விஷயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டத்திற்கு வரக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர் அல்லது தாங்கள் பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் வரக்கூடிய நேரத்தில் உற்சாகமாக கரவொலி எழுப்பி அவர்களுடைய பெயர்களை சொல்லி வாழ்க என்று சொல்லி அந்த தற்போது வரவேற்கக்கூடிய நிலை இருக்கின்றது. மற்றொரு புறம் நாம் ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்பை பார்க்கும்போது அவர்கள் பட்டாசு வெடித்து அவர்களுடைய அந்த இல்லத்தின் அருகிலே கொண்டாடக்கூடிய அந்த சூழ்நிலையானது இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அந்த 23 தீர்மானங்கள் மட்டும்தான் வாசிக்கப்படுமா அல்லது புதிதாக தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதற்கு சட்ட ரீதியிலான விஷயங்கள் ஏதேனும் கொண்டு வரப்படுமா, மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி அதில் வேறு ஏதேனும் விஷயங்கள் கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் இபிஎஸ் தரப்பு தற்போது ஆலோசனை செய்து வருகிறது. எனவே இன்னும் பொதுக்குழு நடைபெறுவதற்கு 4 மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் நடைபெறப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.